ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு தேவதாசி இருந்தா, அவளோட வீட்டுக்கு எதிர் வீட்டு திண்ணையில் ஒரு சாமியார் இருந்தார். ஒரு நாள் அந்த சாமியார் தேவதாசி கிட்ட, அம்மா இது தவறான தொழில், இதை செய்யாத, நீ நரகத்துக்கு போயிடுவேன்னு சொல்கிறார். அதுக்கு அந்த பெண்மணி, சாமி என்னை மன்னிச்சுடுங்க சாமி, வயிற்று பசிக்கு வழி தெரியாமல் நான் இந்த வேலைக்கு வந்துட்டேன். இத்தனை வருஷங்களை இப்படியே ஓட்டிட்டேன், இனிமேல் இதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல சாமி அப்படின்னு சொல்லுவாள். இதை கேட்டதும் அந்த சாமியாருக்கு நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாளேன்னு பயங்கர கோபம் வந்துடுத்து. எதிர் வீட்டு திண்ணையில் கோபத்தோடு உட்காந்துட்டு, இந்த வீட்டுக்கு எத்தனை பேர் வராங்கன்னு எண்ணிகிட்டே இருந்தார். இப்படியே காலம் ஓடிடுத்து. இந்த சாமியாரும் தேவதாசியும் ஒரே நாளில் செத்து போயிடுவாள். சாமி இந்த தேவதாசியை சொர்க்கத்துக்கும் அந்த சாமியாரை நரகத்துக்கும் அனுப்புங்கன்னு சொல்லுவார். ஐயோ இது என்ன அக்கிரமம், நான் எவ்வளவு பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணியிருக்கேன், நான் பண்ணின பூஜை எல்லாம் வீணாக போச்சா, நான் ஏன் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு சாமியார் கேட்பார். அதுக்கு கடவுள், அந்த பெண்மணி செஞ்சது தப்பு தான், ஆனாலும் நான் எவ்வளவு பெரிய பாவி, இப்படி ஒரு ஈன தொழில் செய்கிறேனே, கடவுளே கடவுளேன்னு என்னையே நினச்சிட்டுருந்தா. கீழே பாரு, அவள் உடம்பு தப்பான வேலை செஞ்சதால் அது செத்ததுக்கப்புறம் கேட்பார் இல்லாமல் கழுகும் நரியும் கொத்தின்னு இருக்கு. அவளோட ஆத்மா பரிசுத்தமானது, என்னையே நினச்சின்னு இருந்தது, அதனால் சொர்க்கத்துக்கு போகிறது. உன்னோட உடம்பு தான் பூஜை பண்ணித்து, அதனால் மாலை மரியாதையோட கோவிந்தா கோவிந்தான்னு உன்னோட உடம்பை அடக்கம் பண்ணிட்டுருக்கா. நீ உடம்பால் செஞ்ச பூஜைக்கு உடம்புக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைச்சிடுது. ஆனால் உன் மனசு அந்த தேவதாசிக்கிட்டேயே இருந்தது, நீ என்னை நினைக்கவே இல்லை, அதனால் உன்னோட ஆத்மா நரகத்துக்கு போகிறதுன்னார். உடம்பு வேறு ஆத்மா வேறு தான், அதனால் உடம்பு வீட்டு வேலை செய்யட்டும், வேலைக்கு போகட்டும், தன்னோட எல்லா வேலைகளையும் செய்யட்டும், ஆனால் மனசு எப்பவும் கடவுளோட திருப்பாதங்களையே நினச்சிட்டு இருக்கணும், அதுதான் மோட்சத்திற்கான வழி. ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.